हलो फ्रेंड्स वेलकम टू अनलॉका समेल इनके वीडियो पाकपोना समेल किचन टिप्स पाकल बाहें फर्स्ट टिप्स वो वर मिग नाम वो वांगी समेल पड़े अब वो कट पड़ तेवें मोदे नम्बर कट पड़ी सेव पड़ी वोटा नम समुके ईसिया एटकलांग इलाव इतना सैज़ के कट पड़ी वे कल नम सम से कई ईरमचना इत व कट पड़ मुड़ा इतमी नम्बर सईज़ के कट पड़ी एचकें और वार्तान मिग वो इतमी कट पड़ी और पाक्स वीन उ समुके अपे नम्बर वो कई ईरमचना इत व कट पड़े किल मुड़ा इप्ली कट पड़ी सेव पड़ी वे समेल वो नम ईसा सीकर मुड़चरला इमारी पाक्स वजें अवानोद यूस पड़ी के वार्डान मिग इतमी कट पड़ी एचकें रिप्स पाती नम्ब उ सकर इोर पाक्स वो कुछ अधिक नाम कोटेंगे ना वो इत व सकर करांपरा करां मारे करां पटीन एरबूंग இப்போ பாக்ஸ்ல நம்ம ஸ்பூன் வைக்கும்போது அதிக அளவு இருக்கறனால இப்படி ஸ்பூன் உள்ள போக முடியாது அதுக்கு என்ன பண்ணனும் நீங்க இந்த வந்து திருப்பி இப்படி போட்டு மூடிட்டீங்கன்னா நம்ம எப்ப தேவையோ எடுத்து பாக்ஸ் வந்து மூடி வெச்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ வந்து இது இப்படி ஸ்பூன் போடும்போது உள்ள போகாது அதிக இருக்கறனால வெளிய வரும் இப்போ வந்து நம்ம இது திருப்பி போட்டுக்குங்க அதிக அளவு இருக்கும்போது இது மாதிரி போட்டுக்குங்க சோப்பு தூள் இது மாதிரி நாம வந்து சின்ன ஐட்ட அப்படிங்கும்போது இந்த ஸ்பூன் இப்படி திருப்பி போட்டு பாக்ஸ் மூடி வெச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ங்க அப்பதிகம் சமையல் செய்யும்போது நம்ம ஸ்பூன் உள்ள போகாது இப்போ இது மாதிரி நீங்க போட்டுட்டீங்கனா போடுறோம் பாக்ஸ் மூடி எடுத்து வெச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல் பாருங்க இப்போ மூணாவது டிப்ஸ் பாத்தீங்கனா பூண்டு நாம அப்படியே வாங்கி கட்டியா வைக்கும்போது ஒரு மாதிரி உள்ள வந்து இந்த பாருங்க பூண்டெல்லாம் டேமேஜ் ஆயிடும் அது இல்லாம இருக்க வாங்குனனியோ நாம வந்து இது மாதிரி தனித்தனியா எடுத்து இது தனித்தனியா எடுத்துக்குங்க இப்படி உள்ள அந்த குச்சி இல்லாம தனித்தனியா எடுத்து வச்சு இத வந்து ஒரு காத்தோட்டமான பாக்ஸ்ல இப்படி போட்டு வெச்சிட்டீங்கனா பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் இப்படியே இருக்குங்க உள்ள வந்து அந்த கெட்டு போகாம அப்படியே இருக்கும் காத்தோட்டமா வெச்சிருங்க இது மாதிரி காத்து போற அகலமான டப்பால போட்டு வெச்சிருங்க பூண்டு எப்ப வாங்குனாலும் இதே மாதிரி தனித்தனியா எடுத்து வெச்சு சேவ் பண்ணி வெச்சிட்டீங்கனா ரொம்ப நாளைக்கு இந்த பூண்டு தாங்குங்க இந்த கட்டியோட வெச்சோம்னா உள்ள இருக்கிற மேல் நல்லா இருக்கும் உள்ளே எல்லாம் ஒரு மாதிரி பாருங்க பூச்சி மாதிரி ஆயிடும் இது மாதிரி சேவ் பண்ணி எடுத்து வெச்சுக்குங்க அடுத்து நானாவது டிப்ஸ் பார்த்தோம்னா பச்சை மிளகாய் நம்ம வாங்குனனியோ அந்த காம்போட வெச்சிட்டோம்னா ஒரு மாதிரி இப்படி வந்து நீர் வரீங்க உள்ளே எல்லாம் மிளகாய் கெட்டு போய்டும் அது கெடாம இருக்கிறதுக்கு வாங்குனனியோ இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க இந்த காம்பு வந்து தனியா எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்ல சேவ் பண்ணி வெச்சிட்டீங்கனா ஒரு 15 நாள் ஆனாலும் மிளகாய் அப்படியே இருக்குங்க காம்போட வெச்சிட்டோம்னா இப்படி பழுத்துருங்க காம்பு இல்லாம இப்படி வெச்சீங்கனா அப்படியே பச்சையாவே வந்து ஒரு 15 நாள் ஆனாலும் அப்படியே மிளகாய் அப்படியே இருக்குங்க வீட்ல இதே மாதிரி நீங்க மிளகாய் வாங்குனனியோ சேவ் பண்ணி எடுத்து வெச்சுங்க காம்போட வெச்சோம்னா இப்படி பழுத்துறோம் மிளகாயும் இப்படி வந்து வேஸ்ட் ஆயிடுங்க அது இல்லாம இருக்க காம்ப தனியா எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டீங்கனா 15 நாள் வரைக்கும் அப்படியே மிளகாய் பச்சையாவே இருக்குங்க இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் நம்பர் 5ங்க அஞ்சாவது டிப்ஸ் பாத்தீங்கனா இந்த புளிச்சு கீரை நம்ம வாங்கி வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டு இத வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாம அது எப்படி யூஸ் பண்றதுன்னு காமிக்கறேன் பாருங்க இத வேக வச்சு எடுத்துட்டு வரேன் பாருங்க பாருங்க கீரை வந்து நல்லா வேக வச்சிட்டேன் வேக வச்சு கீரை தனியா எடுத்துட்டேன் இது வந்து நாம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேக வச்ச தண்ணி இருத்தி வச்சிருக்கேன் பாருங்க இதுல வந்து நாம வந்து இந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் நம்ம கருப்பா இருக்கும் பாருங்க இத வந்து விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இந்த தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷம் வெச்சிட்டு க்ளீன் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு வந்துரும்
இப்படி ஒரு 5 நிமிஷம் உள்ள போட்டு வச்சிருங்க. பெரிய பாத்திரமா இருந்தா அந்த தண்ணி தொட்டு மேலே தேய்ச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெச்சிட்டு நம்ம விளக்கணும்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு வந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியில் அந்த புளிச்ச கீரை வேக வச்ச தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ வந்து நாம் நார்மலாக பவுடரு சபீனா பவுடர் போட்டு கொஞ்சமாக கையில் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதுங்க. பாருங்கள் முதல் இருந்ததுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு. இன்னும் நம்ம இது மேலே வந்து சபீனா பவுடர் கொஞ்சம் வச்சு வெறும் கையிலேயே தேய்ச்சோம்னா போதுங்க. இன்னும் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. பாத்திரம் நல்லா பளபளன்னு வந்துடும். நம்ம எதுவுமே தேய்க்க வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா போதுங்க, நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு. பாருங்க முதல் இருந்ததுக்கு இப்போ நல்லா எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம சபீனா பவுடர் இருக்கு பாருங்க, கொஞ்சமாக கையில் தொட்டு இப்படி தேய்ச்சோம்னா போதும். இன்னும் இந்த சின்ன சின்னது எல்லாமே வந்து பளிச்சுன்னு பாத்திரம் நல்லா வெள்ளையாயிடுங்க. நம்ம வந்து கை வலிக்க தேய்க்க வேண்டியதில்லை. பித்தளை செம்பு எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த கீரை வேக வச்ச புளிச்ச கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி வீட்டில் வந்து எந்த பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் எதாக இருந்தாலும் இது மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.